உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இந்த சீதா மாதா ஆசைப்படலாம் தானே? என்னப்பா இன்னும் கிளம்பலையா நீங்க? எங்கம்மா? சைட்டுக்குப்பா. 2 மணி நேரம் ஃபுல்லா அங்கேயே நிக்கணும்னு சொன்னீங்களே. இல்லம்மா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. லேப்டாப் எடுத்துட்டு போங்கப்பா, அங்க போய் உங்க வேலையை பாருங்க. நீங்க அங்க இருந்தாதான் சில வேலைகள் சரியா நடக்கும்னு சொல்வீங்க. இல்லம்மா, அதெல்லாம் மேஸ்திரி பார்த்துப்பாங்க. நான் போகணுங்கிற அவசியம் இல்ல. பா, என்னாச்சுப்பா? ஏம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஏன் அப்படி கேக்குற? இல்லப்பா, சம்திங் இஸ் ராங். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அம்மா, நீ ஆபீஸ்க்கு போகலையா? நான் போறது இருக்கட்டும். நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆதியும் பவியானுக்கு என்னப்பா சொன்னாங்க? என்னைக்கு என்ன சொன்னாங்க? எதை பத்திமா கேக்குற? அவங்க ஏதோ கேக்க போய் தானே நீங்க டென்ஷன் ஆனீங்க. அததான் கேக்குறேன். ஏம்மா, என்னம்மா நீ? உன் அப்பாவை பத்தி இன்னுமா தெரியல உனக்கு? அவங்க கேள்வி கேட்டு நான் டென்ஷன் ஆயிடுவேனா? நல்ல பொண்ணுமா நீ. இல்லப்பா, இஃப் மை கெஸ் இஸ் ரைட், அவங்க ரெண்டு பேரும் வரதுல உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. எதுக்கோ நீங்க பயப்படுறீங்க. யாரு? நானா? போயும் போயும் நான் பார்த்து வளர்த்த ஆதிக்கும் நேத்து வந்த எவ்வளவு ஒருத்திக்கும் நான் பயப்படுவேனா? பின்ன ஏன்பா உங்க முகம் மாறுது? நான் கவனிச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். சைட்டு, ஆதி, பவின்னு சொன்னதுமே நீங்க ஏதோ பதட்டப்படுறீங்க. அட, என்னம்மா நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? போமா. நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல, எனக்கு இங்க வேற வேலை இருக்குமா? ஏமா நீ அப்படி பாக்குற? நீ போ, கிளம்பு, டெய்லி ஆபீஸ்க்கு போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. அப்பாக்கு ஒரு முக்கியமான போன் பேச வேண்டி இருக்கு. நான் பேசிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும். நீ இன்னும் கொஞ்சம் க்ளோஸா ஆதியும் பவித்ராவையும் வாட்ச் பண்ணு. செஞ்சிட்டு தான் சார் இருக்கேன். உங்களுக்கு அப்பப்பா அப்டேட் கொடுத்துட்டு தான இருக்கேன். பத்தாதுன்னு சொல்றேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. சும்மா மொட்டையா அங்க போறாங்க, யாரையோ பார்க்க போறாங்கங்கிற மாதிரி எல்லாம் இனிமே நீ சொல்லவே கூடாது. புரியுதா? ஏ சார். என்னம்மா நீ பச்சை புள்ள மாதிரி கேக்குற? எங்க போறாங்க, யார பார்க்க போறாங்கன்னு தெளிவா கண்டுபிடிச்சு சொல்லணும். சரியா? ஓகே சார், சொல்றேன் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. ஏதோ சின்ன விஷயம் தானே? மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க, டீ கடைக்கு போறாங்க, இல்ல கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி எதையும் சாதாரணமா நினைச்சு சொல்லாம விட்டுற கூடாது. எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும். அது சாதாரண விஷயமா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். புரியுதா? கண்டிப்பா சொல்றேன் சார். எப்படி ஃபாலோ பண்ணுவ சொல்லு கேப்போம். அவங்க நிழல் மாதிரி கூடவே போய் எல்லாமே வாட்ச் பண்றேன் சார். வாட்ச் பண்ணா மட்டும் பத்தாது, எனக்கு தகவல் வரணும். கண்டிப்பா சொல்லிடுவேன் சார். சரி, நல்லது. ஓகே ஓகே. ஏய் ஏய் ஏய்
ஒண்ணுல்ல அம்மன் விபதி போட்டிருக்குல்ல, இப்ப பரவாயில்லையா? படுத்துக்கடா, மாசமான பொண்ணு இப்படி எல்லாம் சட்டுன்னு எந்திரிக்க கூடாதுடா. படுத்துக்க, வா படுத்துக்க. மெதுவாம்மா, மெதுவா மெதுவா பாத்து